ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களோட பழைய துணியை வச்சு எப்படி வந்து பேபி பிப் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம எல்லா குழந்தைங்களுமே இந்த ட்ரெஸ் கண்டிப்பாக போடுவாங்க. சின்ன ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கும்போது இந்த மாதிரி ட்ரெஸ் தான் நம்ம வாங்குவோம். இதில் இதோட சைடு ரெண்டையுமே நம்ம வந்து வெட்டிக்கிறோம். ரெண்டு பாட்டாக எடுத்துக்கணும். அதனால் வந்து ரெண்டு ஓரத்தையும் வந்து வெட்டிக்கணும். நான் வீடியோவில் கொடுத்துருக்க மாதிரி அந்த பார்த்துக்கோங்க. இந்த சைடுன்னு வெட்டிட்டு இந்த ஒரு பாட்டு மட்டும் வச்சுக்க போகிறோம். இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து அப்படியே கழுத்தில் அப்படியே போட்டுவிட்டு பின்னாடி நாட் போட்டுட்டோம்னா ரெடி ஆகிடும் நமக்கு. இதுலேயே இந்த ஒரு ட்ரெஸ்லேயே ரெண்டு நமக்கு கிடச்சிரும். இது ஒன்று, பக்கத்தில் இருக்க பீஸ் ஒன்று, ரெண்டு கிடச்சிரும். இதனால் நம்ம காசு கொடுத்து வாங்க அவசியம் இல்லை. எப்படி இது ஒன்று மட்டும் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 50 ருபீஸ்க்கு மேலே இருக்கும். இது வந்து நம்ம ஓல்டு கிளாத்ஸ் வச்சு நம்ம எப்படியும் நம்ம அதை அதிகமாக யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் வந்து இந்த மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி கிளாத்தும் நம்ம வச்சுருப்போம். செகண்டு இது மாதிரி ட்ரெஸ்ஸும் கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுமே வச்சுருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் குழந்தைங்க பெருசானதுக்கப்புறம் அந்த கழுத்து சைஸ் வந்து நமக்கு வந்து உள்ளே போகாது. அதனால தான் வந்து நம் அந்த ஹெட் சைஸ் வந்து உள்ளே போகிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வெட்டிக்கோங்க. அதுக்கு தான் நான் வந்து இதை வெட்டுறேன். அந்த சைஸ் கரெக்டாக இருந்தால், அந்த ஹெட் சைஸ் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து வெட்டணும்னு அவசியம் இல்லை. என் குழந்தைக்கு வந்து கழுத்தில் போடுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நான் அந்த சைஸ் மட்டும், அந்த கழுத்து சைஸ் மட்டும் நான் வெட்டிக்கிறேன். உங்கள் குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருந்தால் அதே சைஸே வச்சுக்கோங்க. நீங்கள் வெட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. நான் வந்து கொஞ்சம் பெருசாக வேணுன்றதுனால கொஞ்சம் வெட்டிக்கிட்டேன். எனக்கு வந்து கத்திரிக்கோள் சரியாக இல்லை சிசரு. நீங்கள் நல்ல சிசர் வச்சு வெட்டிக்கோங்க, கரெக்டாக ஷேப் கரெக்டாயிரும். அதே மாதிரி இந்த சைடும் இந்த சைடும் இருக்கிறதையும் நம்ம வெட்டிக்கிறோம். அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து கழுத்தில் போட ஈஸியாக இருக்கும். அவங்க அழுகவும் மாட்டாங்க. எல்லாம் ட்ரெஸ் போடுறப்ப அழுகிற மாதிரி அழுவாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி சைடில் நம்ம ரெண்டு சைடும் வெட்டிக்கணும். வெட்டிட்டு நம்ம வந்து எப்படி வந்து நம்ம பண்ணுறது, கழுத்தில் குழந்தைங்களுக்கு போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்படி பண்ணும்போது வந்து குழந்தைங்க வந்து அழமாட்டாங்க, ஈஸியாக வந்து கழுத்தில் மாட்டிப்பாங்க, நமக்கும் ஈஸியாகவும் இருக்கும். எதுவும் இல்லாமல் நம்ம நார்மலாக இருக்கிற பொருள் வச்சு தான் செய்ய போகிறோம். அதே மாதிரி இந்த மாதிரி கழுத்தில் அப்படி மாட்டிக்க வேண்டியதான். கழுத்தில் மாட்டிக்கிட்டு வந்து சாப்பாடு ஊட்ட வேண்டியதான். என் குழந்தை ரொம்பவே அடம்பண்ணாங்க, போடவே மாட்டேன்னு. அப்புறமா ஏன்னா ஆல்ரெடி அவங்க விளாண்டுட்டு தான், விளாண்டுட்டு உங்களுக்கு பிடிச்சி நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அழுதுகிட்டே இருந்தாங்க. அடுத்து வந்து செகண்ட் இதே மாதிரி தான், நாட் மட்டும் போட்டு விட்டால் போதும். அந்த செகண்ட் ஒன்று அதில் இதுலேயே நமக்கு ரெண்டு கிடச்சிரும். ஓகே, தேங்க்யூ.